படம் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்குமே பயங்கரம்னே சொல்லிடலாம். ஸோ ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே ஒரு பைக்கர்ஸ் கூட கனெக்டடான ஒரு படமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பயங்கர சென்டிமெண்டலாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ செகண்ட் ஆஃப் அப்படியே வந்தீங்கன்னா பைக்கர்ஸ் ரிலேட்டட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ அந்த விஷுவலாக இருக்கட்டும், அவங்க பண்ணியிருந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ஆசம். ஃப்ரம் த நான் என்ன அதே தான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன் நான், ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட் அடிப்பொலி, அதுதான் படமே. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்க. படம் வந்து ஃபுல் பைக்கிங்காக தான் எடுத்திருக்காங்க. ட்ராவல் பண்ணுற மாதிரி, மோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி. ஆனால் ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு படம் பார்த்துட்டு எனக்கு, கண்ணை கலங்கிட்டு சொல்லலாம். கெட் வாட்ச் திஸ் மூவி, August 9 தியேட்டர்ஸ்ல லான்ச் ஆகுது, கெட் வாட்ச். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் எப்படின்னா, லைக் டிராவலர்ஸ் அண்ட் ரைடர்ஸ்க்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரைடே பண்ணாதவங்களோ இல்லை டிராவலே பண்ணாதவங்களுக்கும் வந்து டிராவல் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு விஷுவல் ட்ரீட்டா அப்படி காமிக்கிறாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எமோஷனல் டச். ஆனால் இது ஹலிதா மேம் பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து ரொம்ப மைன்யூட்டான திங்ஸ் எடுத்து காமிப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஒரு மூணு விஷயம் நல்லா காட்டியிருக்காங்க, அதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு தியேட்டருக்கு வந்து பாருங்கள். படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக்கெல்லாம் வந்து பயங்கர எமோஷனல் டச் இருக்கு. தயவு செஞ்சு ப்ளீஸ் தியேட்டரில் வந்து பாருங்கள்.